தனியார் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்களுடன் ஆளுநர் நேற்று ஆலோசனை நடத்திய நிலையில் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த தகவல்களுடன் செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதன், நேற்று ஆளுநருடன் இந்த ஆலோசனை நடந்த நிலையில இன்று உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார். என்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது கீதன்? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த May 31 தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களோடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இன்று 2 பல்கலைக்கழக துணைவேந்தர்களோடு பொன்முடி ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். இந்த ஆலோசனையை பொறுத்தவரை அந்த பொது பாடத்திட்டத்திற்கு கல்லூரிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். எனவே பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த 75% அமல்படுத்த வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய நிலைப்பாடாக உள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் கல்லூரிகளுடைய அந்த நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதே போல பல்கலைக்கழகங்களுடைய நிதி நிலைமை மோசமாக இருப்பதன் காரணமாக அது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. மேலும் இந்த கலைஞர் 100 விழாவை கல்லூரிகளில் கொண்டாடப்படுவதை முன்னிட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக நேற்றைய தினம் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோடு தமிழக ஆளுநர் ஒரு ஆலோசனையை நடத்தியிருந்தார். குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் அந்த விவகாரத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக செயல்படுவதாக ஆளுநர் பாராட்டு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இங்கு சென்னையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆளுநர் ஏற்கனவே தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களோடு நடத்திய ஆலோசனை குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கின்றது. இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் இன்று பல்கலைக்கழக துறைவேந்தர்களோடு உயர்கல்வித்துறை அமைச்சர் விவாதிக்க இருக்கின்றார். உங்களுக்கு நன்றி கீதன்.